மறக்காம சே ப்ரொடக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல ஒரு மேடை, அற்புதமான மேடை, நிறைய படிக்கிறவங்க முன்னாடி நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, ரொம்ப மகிழ்ச்சி. உன்னால் முடியும், கண்டிப்பாக உன்னால் முடியும். ஏன்னா மத்தியானம் ஒரு 12 மணிக்கு விட்டுருங்க, நான் போகணும், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி எங்கள் டைரக்டர்கிட்ட சொல்லியிருந்தேன். திருவண்ணாமலையில் ஷூட்டிங்கு, அவர் இந்த அவுட்டர்னு ஒரு 1:30க்கு விட்டார். காரில் உட்காந்தோன்னே டிரைவர்கிட்ட சொன்னேன், உன்னால் முடியும், கரெக்டு டைமுக்கு போயிடு. உன்னை வண்டி வேகமாக கிளம்பிச்சு, டே உன்னால் முடியும், கொஞ்சம் பாதுகாப்பாக போ அப்படின்னு. அந்த வார்த்தைக்கான வீரியம் இருக்குல்ல, எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். உன்னால் முடியும், நீ நல்லா வருவேன், பெருசாக சாதிக்க போகிற, தைரியமாக இரு. இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறதுக்கு தான் இங்கே நிறைய பேர் இல்லை. ஏன்னா நம்ம பெற்ற குழந்தைகிட்டே அந்த மாதிரி வார்த்தை சொல்கிறது இல்லையே. நீ உனக்கு அறிவே இல்லை, நீ எங்கே படிக்க போகிற, நீ எப்படி வரப்போ. அதுவும் இந்த 10வது படிக்கிறான் பையன், பாப்பா அவன் சொல்கிறான், அப்பா கொலை கூட பண்ணிடலாம்ப்பா ஈஸியாக. அந்த 10வது படிக்கிறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குப்பா, அவ்வளோ பாடுபடுத்துகிறாங்க. எனக்குள்ளே ஒரு குரல் கேட்கும், நான் அடிக்கடி சொல்லுவேன் என் பையன்கிட்ட, எனக்குள்ளே ஒரு குரல் கேட்கும், அது முதல் 5 வயசு வரைக்கும் கேட்கும். அதை தான் குழந்தைங்க செய்யும். இப்போ அண்ணன் சொன்னார்ல, ஐ லவ் யூ டாடி அப்படின்னு எழுதுனாங்கள, அதெல்லாம் அவனுக்குள்ளே இருந்த குரல். 5 வயசுக்கு அப்புறம் குழந்தைங்களை வந்து அடுத்தவங்க சொல்கிறத கேட்க ஆரம்பிக்க சொல்லுவோம் நம்ம. ஏ ரொம்ப பேசாத, நீயே பேசிகிட்டு இருக்க, அங்கே கேளு, அவர் சொல்கிறத கேளு, இவர் சொல்கிறத கேளு சொல்லி குழந்தைங்களை வந்து அந்த உள்ளருக்கு குரலை கேட்க விடாமல் அதை அமைக்க அமைக்க வச்சுட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே ஒரு குரல் இருக்குது. அந்த குரலை எப்போ கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கேன். தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது வரும். அதாவது என்னென்னா, திடீர்னு ஒரு விஷயம் நடக்குதுன்னெலாம் பேசணும்ல, அதெல்லாம் எப்படி இக்கட்டான நேரத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழலில் தான் அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அது அந்த குரல் சொல்லி தான் நடக்கும். நிறைய பேர் அந்த உள்ளே இருக்க குரலை வந்து ஆஃப் பண்ணி அதை வந்து சத்தமே இல்லாமல் அனுப்பியே வச்சுருவாங்க. ஏன்னா அந்த சமூகத்தோடு நம்மலாம் கரைஞ்சிடமே, அப்போ உள்ளே இருக்கிறதெல்லாம் எங்கே கேட்குறது? ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், ஒவ்வொரு பள்ளிக்கு போகும்போது சொல்லுவேன், ஒவ்வொரு பெற்றோர்களை பார்க்கும்போது சொல்லுவேன், குழந்தைகள் ரொம்ப சரியாக இருக்காங்க, பெற்றோர்கள் தான் தவறாக இருக்கீங்க, நீங்கள் தான் மாறணும், அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைத்தன்மையை கொண்டாதீங்க, உன்னால் முடியும் பிள்ளைங்கிட்ட சொல்லுங்கள். அதற்காக தான் அப்பான்ற ஒரு திரைப்படம் எடுத்தேன். 3 விதமான அப்பா காட்டியிருப்பேன். ஒரு அப்பா உன்னால் முடியும்னு சொல்கிற அப்பா, ஒரு அப்பா நான் சொல்கிறது செய், என்னால் மட்டும்தான் முடியும், உன்னை உருவாக்க அப்படின்னு சொல்கிற ஒரு அப்பா, இன்னொரு அப்பா நடுவிலே இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் படித்த பள்ளிக்கோ கல்லூரிக்கோ போனீங்கன்னா, ஆசிரியர்கிட்ட போய், சார் வணக்கம் சார், நான் உங்கள்தான் சார் படித்தேன் அப்படின்னா, ஒன்று நீங்கள் ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்து 100 வாங்கியிருக்கணும், இல்லைன்னா பின்னாடி உட்காந்து சவுண்டை கொடுத்துட்டு இருந்துருக்கணும். நடுவிலையும் ஒரு கூட்டம் இருக்கும் தெரியுமா? அது வந்து இருந்ததுக்கான அடையாளமும் இருக்காது, வாழ்ந்ததுக்கான அடையாளமும் இருக்காது. இவன் வந்தால் கூட அவனை சொல்லணும், சார் நான் அவன் கூட படித்தேன் சார், இல்லை இவன் கூட படித்தேன் சார் சொல்லணும், அப்போ தான் ஆசிரியருக்கே தெரியும். அந்த மாதிரி தான் ஒரு பெரும் கூட்டம் இயங்கிட்டு இருக்கு. இப்போ எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு பார்க்குற போராட்டம் தான் இங்கே அதிகமாக இருக்குது. இந்த பசங்களில் 4 விதம் இருக்காங்க. நம்ம பிள்ளைங்க எந்த விதம்ன்றது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸ்லோ லேர்னர்ஸ், அதாவது 2 வாட்டி 3 வாட்டி சொன்னால் தான் புரியும் குழந்தைங்களுக்கு. ஃபாஸ்ட் லேர்னர்ஸ், அது கற்பனை மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பற்றிக்கும். மாடரேட்னு ஒன்று இருக்குது, சராசரி, அது திடீர்னு புரியும், திடீர்னு புரியாது, அது என்ன மாதிரி. இன்னொன்று இருக்குது, லேர்னிங் டிசபிலிட்டி, மூளை மற்றும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியது. இவங்க தான் நார்மல் குழந்தைங்க மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து கற்றுக்கிறது கொஞ்சம் காலதாமதமாகும். இந்த 4 ஒரே இடத்துல வச்சுட்டு முதல் மார்க் வாங்க போட்டு அடிக்கும்போது அந்த ஃபாஸ்ட் லேர்னர் வந்துடுவான், இந்த கடைசியில் இருக்கவன் தான் மாட்டிக்குவான். அவனை தான் போட்டு நம்ம எங்கே இருக்கானே நமக்கு தெரியாது, ஆசிரியர்களுக்கும் தெரியாது. நான் ஒவ்வொரு ஆசிரியர்கள்ட்டையும் சொல்லுவேன், சார் பசங்கள் 4 விதம் இருக்காங்க, அதில் 4 அவன் என்ன கேட்டகரின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 1,000,000 கூட நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். அதனால் நீங்கள் முதல்ல கற்றுக்குங்க, நீங்கள் முதல்ல அவனை இன்னும் கண்டுபிடிங்க, அவனுக்கு தைரியம் கொடுங்க, உன்னால் முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பெரிய சக்தி இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவேன். என் ஃப்ரெண்டு என் கூடவே இருப்பான், நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த வார்த்தையை. அஸ்டன் டாக்டர் அலைஞ்சிட்டு இருக்கும்போது, உன்னால் முடியும்டா, நீ வந்துடுவ, ஆனால் நான் வரமாட்டேன் அப்படிமா, ஏ நீங்கள் இல்லை உன்னால் முடியும் நீ வந்துடுவ, அவன் ஏதோ உன்னால் முடியும் நீ வந்துடுவ அப்படின்றதில் ரொம்ப தீர்க்கமாக இருப்பான். காலை 5 மணிக்கு எழுந்துச்சு என்னை எழுப்பி என்னை கூட்டிகிட்டு போவோம், இங்கேவா இந்த இடத்துல கதை சொல்லு, இங்கே கதை சொல்லு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பான். தினம் தினம் ஒரு 100 முறையாக சொல்லுவான், உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும்னு.
திடீர்னு ஒன்னால அவனுக்கு புத்தி பதிலிச்சு நிற்கிறோம். அதுலயும் அவன் அந்த வார்த்தையை தான் சொல்றான், உன்னால முடியுண்டா நீ வந்துடுவ அப்படின்றான். அவனை கண்ட்ரோல் பண்ணி பார்க்கலாம், அவனுக்கு முடியல. அப்புறம் அவனை ஊருக்கு அனுப்பிச்சாச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு அவன் இறந்துட்டான் அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. ஆனால் அவன் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வார்த்தை எனக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு, என்னை தூங்கி விடலை. அதற்கு பிறகுதான் நான் போய் முதல் படம் பண்றேன், அதற்கு பிறகுதான் ரெண்டாவது படம் பண்றேன். ரெண்டாவது படம் பண்ணி தோத்தாச்சு, திரும்ப ஒண்ணுமே புரியல. திரும்பவும் அந்த குரல் கேட்குது, உன்னால் முடியும், உன்னால் முடியும். அதற்கு பிறகு வந்ததுதான் நாடோடிகள். அந்த வசதி வந்த உடனே அப்போ தெரியாது, அவன் வீடெல்லாம் அங்கே நம்ம தேனிலேருந்து பெரியவளம் போகிற ரூட்டில் பத்ரகாளிபுரம்னு ஒரு ஊர். எனக்கு அப்புறமே ஊரே கண்டுபிடிச்சாங்க, அப்பா தகப்பனார் பேர் தெரியும், அவனுடைய பேர் தெரியும். நான் சொல்கிறேன் அண்ணா, இந்த மாதிரி 2002 இந்த ஊர் தேனிலேருந்து போடி போகிற ரூட்டில் ஒரு ஊர், அது எந்த ஊரும் தெரியாது. இப்படி ஒருத்தன் மனநிலை பாதிக்கப்பட்டு சினிமாக்காக வந்து தோற்று போய் திரும்ப ஊருக்கு போயிடுச்சு. அந்த நம்ம பசங்கள்ட்ட என் பேரை சொல்லுங்க அப்படின்னா, 3 நாள் கழிச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க, அது பத்ரகாளிபுரம் தான், அங்கே அவங்க அப்பா அம்மாலாம் இருக்காங்க. அப்போ நான் வரேன் அப்படின்ட்டு திரும்ப போகிறேன். போய் பார்க்கும்போது அப்பா சொன்னார், என் மகன் ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கு தாண்டா போராடி தோற்றுருக்கான், உன்னையை பார்க்கும்போது தெரியுது அப்படின்னாரு. இப்போ இந்த வீட்டுக்கு அவன் எனக்கு கொடுத்த உறுதிகள், அவன் எனக்கு கொடுத்த நம்பிக்கை, அதற்கு என்ன விலையுமே செய்ய முடியாது. நான் ஏதாவது செய்யணும், என்ன செய்ய அப்படின்னு ஒன்றுமே செய்ய வேணாண்டா, நீ வந்ததே போதும். அவன் தம்பி பையன் ஒருத்தன் படிச்சுட்டு என்ன வந்ததுன்னு தெரியாம முடிச்சுட்டுங்க, அவன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசு அப்படின்னாரு. அவனை கூப்பிட்டு பேசினேன். பேசும்போது நான் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொன்னான். அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், இங்கே பெரிய பையன் சொன்ன அதே வார்த்தையை நான் சொல்கிறேன்டா, உன்னால் முடியும், நீ ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ ஐபிஎஸ் ஆஃபீஸராகவோ வந்துடுவேன், எனக்கு தெரியுது, வா என் கூட அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து இப்போ அவன் இங்கே படிச்சுட்டு இருக்கான். அதனால எனக்குள் வந்த அந்த உண்ணாவ முடிவுன்ற வார்த்தையும் அவனுக்குள் வந்து அவனும் வெல்லணும் அப்படின்றதான். நம்ம சுற்றி நிறையா நமக்கு என்ன நம்ம கடந்து போய்கிட்டே இருந்தோம். ஒரு காலகட்டத்தில் தாண்ட முடியாத அளவுக்கு குப்பை சேர்ந்தது. நம்ம எல்லாருக்குள்ளையுமே உண்ணாவ முடியும் அப்படின்ற ஒரு குரல் கேட்டது. அதுதான் நம்ம முடியும் ஆகி ஜல்லிக்கட்டு போன வருஷம் இதே இடம் சேர்ந்தோம், மீட்டெடுத்தோம். அதே சக்தி கல்வியை மீட்டெடுக்க வேண்டும், மருத்துவத்தை மீட்டெடுக்க வேண்டும், உணவை மீட்டெடுக்க வேண்டும், காற்றை மீட்டெடுக்க வேண்டும், தண்ணீரை மீட்டெடுக்க வேண்டும், பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும். குறிப்பாக அந்த இளைய சக்தி அரசியலை மீட்டெடுக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. நம்மளால் முடியும், வெல்வோம்.